Hello dear brothers and sisters, so welcome to Prabhakaran IAS Academy. This is Prabhakaran. So after a long back nambodhu oru almost vandhu paathina oru 5 to 6 days irukum namba vandhu paathina videos upload panni. So irundhalum vandhu paathina na already reason solli irupen nammude function vandhu paathina oru wife kaga. So valaga function nalladiya nadandhu mudinjiruchu ungalaoda support patience and love nala successful ah mudichiten. அதே சமயத்தில் இவ்வளோ 1 week வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தவித பெரிய ஆக்டிவிட்டி இல்லை. இருந்தாலும் நான் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், டெஸ்ட்டு 4 படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஒரு டாஸ்க் நான் கொடுத்துட்டு தான் என்னோடய வேலைக்கு போனேன். அதே போல் டெஸ்ட் 4 கொஷின் பேப்பரும் ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஜிஎஸ் போர்ஷன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற நம்புகிறேன். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் கரெக்டாக எழுதிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் குரூப் 4 எக்ஸாமையும் குரூப் 2 எக்ஸாமையும் 2024 நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, சரியா? எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் லேக் ஆனால் கூட, ஒரு இடத்துல கூட இந்த எக்ஸாம் இவ்வளோ படிக்கிறமாடா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டா கூட அந்த இடத்துலையும் நீங்கள் தோற்றுருவீங்க, சரியா? அந்த மைண்ட் வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்துடக்கூடாது. எந்த ஒரு டேட்டா வந்தாலும் சரி, எவ்வளோ லெசனாக இருந்தாலும் சரி, ஈஸியாக அசால்ட்டாக படிச்சிடலாம், சரியா? ஸோ டைம் இருக்குது, அழகாக நம்ம 1 by 1 படிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போவே வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிக்க முடிக்க உங்களுக்கான அந்த சுமைன்றது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இவ்வளோ விஷயத்தை நம்ம படிக்கிறோமே அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டம். ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக், தமிழ்லேயும் சரி ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவிலும் சரி, நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க முடிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். நம்ம நிறைய படிக்கிறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். ஈஸியாக குரூப் 4 குரூப் 2 நம்ம ஈஸியாக ஒரு ஜாப் வாங்கிடலாம், ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சரியா? ஸோ அதனால் அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம டெஸ்ட் 3 ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3 கொடுத்தாச்சு, கொஷின் பேப்பர் கொடுத்தாச்சு, ஆன்சர் டிஸ்கஷனும் பண்ணியாச்சு, ஆன்சர் கீயும் கொடுத்துட்டேன், எல்லாம் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. யாராவது ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வரும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் உங்களுக்கான மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன டீட்டெயில், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, அதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், எவ்வளோ கரெக்டு, எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க சொல்லி டீட்டெயிலாக நான் அனுப்ப சொல்லியிருந்தேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அடுத்த டைம் வந்து நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேர் கரெக்டாக அனுப்பிச்சிட்டிங்க, ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறீங்க ஆனால் உங்களுக்கான அந்த ஃபோட்டோவை அனுப்புறதுக்கு மறந்துறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எப்போ நீங்கள் டெஸ்ட்டு எழுதினாலும், இல்லை அன்றைக்கே எழுதினாலும், இல்லை நான் சொல்கிறேன் அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டு எழுதினாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு உடனே எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருங்க. உங்களுடைய டெஸ்ட் ஆன்சர் ஷீட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருங்க. அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி உங்களோட மார்க்கை ரேங்க் லிஸ்ட்டில் இந்த லிஸ்ட்டில் வந்து கொண்டு வர முடியும், சரியா? ஸோ இப்போ டெஸ்ட் 3 ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். யாரால் என்னென்ன ப்ளேஸ் பிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PDFல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாலும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் யாராலாம் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடைய நேம் நம்பர் எங்கே இருக்குது, எவ்வளோ என்ன ரேங்க் எடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கிறவங்க இந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? அதே போல் டெலகிராம் குரூப்லேயும் இந்த PDF நான் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் அங்கேயும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ TNPSC ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 28 டெஸ்ட் இதுக்காக பார்த்துட்ருக்கோம். 3 டெஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம், 4 டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரியா? ஸோ ஓவரால் லேங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் டெஸ்ட் 3. ஸோ திஸ் இஸ் த ரேங்க் லிஸ்ட். ஸோ ஜிஎஸ் டெஸ்ட் சீரிஸ் 2024 டெஸ்ட் 3 இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கிடையாது, ஜென்ரல் தமிழுக்கான ஒரு டெஸ்ட்டாக இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. இது போன டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல், அப்படியே நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே அலைன் பண்ணல. ஆனால் டெஸ்ட் 1 எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, டெஸ்ட் 2 எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதே போல் டெஸ்ட் 3 எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, சரியா? இது எல்லாமே டெஸ்ட் 1 ரேங்க்கு, டெஸ்ட் 2 ரேங்க்கு, டெஸ்ட் 3 ரேங்க்கு. நான் எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், இந்த டெஸ்ட்னால் இந்த டெஸ்ட்டுக்கான மார்க்கு, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கிறது, இல்லை ரேங்க்கு, இதை 3 மட்டும் நான் கொடுத்துருக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு சைட் பை சைடில் கொடுத்துருக்கேன்னா நீங்களே தெரிஞ்சிக்கலாம், போன டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் நான் எவ்வளோ எஃபோர்ட்டை போட்டிருக்கேன், என்னுடைய மார்க் எவ்வளோ கூடியிருக்கு, போன டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கு என்னுடைய ரேங்க் எங்கேருந்து எங்கே இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இல்லை எங்கேருந்து எங்கே மூவ் ஆகிருக்கு கீழே அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம், சரியா? நீங்களே தெரிஞ்சுக்கலாம், அதை வச்சு நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டட் பண்ணி படிச்சுக்கலாம். யாருமே வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுவாங்க, மற்றவங்க மோட்டிவேஷன் பண்ணுவாங்க நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் படிக்க முடியாது,
சரியா? ஸோ மோட்டிவேஷன்றது தேவை தான், மற்றவங்க கொடுத்தாங்கன்னா தாராளமாக ஏற்றுக்கோங்க. அதே போல் அடுத்தவங்க கொடுப்பாங்கன்ட்டு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கான மோட்டிவேஷன் நீங்கள் தான் தேடணும். அது எப்போ வரும் அப்படின்னா, படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்து ஒரு விஷயத்தை படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு கிடையாது. பொதுவாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக முடித்தாலும், முடித்து எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன்றது வந்துடும். அடுத்த விஷயத்தை, அடுத்த ஒரு காரியத்தை ஈஸியாக செஞ்சுருவீங்க. புரியுதா? அந்த காரியம், அடுத்த காரியம் உங்களுக்கு செய்கிறதுக்கு மோட்டிவேஷன்றதே தேவைப்படாது. போன காரியத்தை நீங்கள் செஞ்ச அந்த சக்ஸஸே உங்களுக்கான மோட்டிவேஷன் கொடுத்துரும். அதனால தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் எழுத எழுத உங்களுக்கான மார்க் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் மோட்டிவேஷன்றது உங்களுக்கு வந்துடும். அடுத்த டெஸ்ட்டாக அடித்து தூக்கிடலாண்டா அப்படின்ற எண்ணம் தானாக வந்துடும். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பார்த்துக்கோங்க, உங்களுடைய நேம் இருக்கா. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எழுதி பார்த்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சவங்க, சரியா, ஆன்சர் ஷீட் அனுப்பிச்சவங்க, மார்க்ஸ்லாம் சென்ட் பண்ண அவருடைய நேம் மட்டும் இருக்கும். யாராவது நேம் விடுபட்டிருந்தா ஐம் ரியலி சாரி. மேக்ஸிமம் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்திருப்பேன். சரியா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3 உங்களுக்கான ரேங்க். எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கீங்க, போன டெஸ்ட்டில் என்ன ரேங்க் எடுத்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி எவ்வளோ இன்னும் நல்லா படிக்க முடியுமோ படிங்க. சரியா? ஸோ பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து ரேங்க் லிஸ்ட் முடிஞ்சது. ஸோ இதில் இந்த தேர்ட் டெஸ்ட்டில், டெஸ்ட் நம்பர் 3 யாரெல்லாம் டாப் 3 ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது, 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க் எடுத்திருக்கீங்க. அதாவது 100 க்வெஸ்சன்ஸ்க்கு 99 க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த 3 பேருமே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த 98 க்வெஸ்சன், 97 க்வெஸ்சன்லாம் நான் ரேங்கை போடல. ஏன்னா 3 பேர் ஒரே ரேங்கில் இருக்கிறதுனால, நான் ஆல்ரெடி டாப் 2 தான் சொல்லியிருப்பேன். அதனால் இதில் எல்லாருமே ஒரே மார்க்ன்றதுனால 3 பேருமே டாப் 3 அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரே ரேங்க்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ டெஸ்ட் 3க்கான ரேங்க் 1. ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஜி, 100 க்வெஸ்சனுக்கு 99 எடுத்திருக்கீங்க, 148.5 மார்க்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்மா. டெஸ்ட் 3 பக்காவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க. இதே வேகம், இதே உத்வேகம், இதே ஒரு ஆக்டிவ்னஸோட சரியா கண்டிப்பாக டெஸ்ட் 4 உங்களுக்கான மார்க்ஸ் நான் எதிர்பார்ப்பேன். இது ஜென்ரல் தமிழ்ன்றதால மேக்ஸிமம் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் தமிழ் நிறைய ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பாங்க, அதனால் நீங்கள் மார்க் எடுத்துருக்கலாம். ஸோ இதே உங்களுடைய ஆக்டிவ்னஸ்ன்றது, ஆக்டிவாக இருங்க, நல்லா படிங்க. இதே ஸ்டாண்டர்ட் அடுத்த டெஸ்ட் நம்பர் 4 காட்டணும். சரியா? ஸோ யாரெல்லாம் டாப் மார்க் எடுத்துறீங்களோ எல்லாமே. ஸோ விஸ்வநாதன் ஜி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் பூமாரி எம், இவங்களும் 100 க்வெஷன்ஸ்க்கு 99 க்வெஷன் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்மா, நீங்களும் அடுத்த டெஸ்ட் நல்லா பண்ணணும். இதே போல் அடுத்து ஞானசேகரன் ஆர், இவரும் 99 க்வெஷன் 100 கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்மா இந்த 3 பேருக்கும். ஸோ ஞானசேகரன் ஆர், பூமாரி எம் அண்ட் விஸ்வநாதன் ஜி, இந்த 3 பேரும் டெஸ்ட் 3க்கான டாப்பர்ஸ். சரியா? நம்மளுடைய இந்த டெஸ்ட்டுக்கான டாப்பர்ஸ். ஸோ இதே என்ன சொல்கிறது, இதே மோட்டிவேஷனோட அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படித்து உங்களுடைய ரேங்க்கை நீங்கள் விட்டு கொடுத்துருக்கூடாது. அதே போல் யார் யாரெல்லாம் இதை விட கம்மியான ரேங்க், கம்மியான ரேங்க்னும் போது அடுத்தடுத்த ரேங்க். ஸோ ஸோ ஒரு தேர்ட் ரேங்க் எடுத்தவங்க, ஒரு ஃபோர்த் ரேங்க் எடுத்தவங்க, ஸோ அடுத்தடுத்த ஒரு டென்த் ரேங்க் எடுத்தவங்க, இந்த மாதிரி ரேங்க் இருக்கவங்க நீங்கள் முன்னாடி வரணும். ஃபஸ்ட் ரேங்க் அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் படித்தா மட்டும்தான் குரூப் 4 குரூப் 2 உங்களுக்கானது. சரியா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிலாம் ஜென்ரல் தமிழ் கிளாஸில் அடுத்த ஒரு இல்லை ஜென்ரல் கிளாஸ்லையோ நம்ம அடுத்த ஒரு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.